அவர் புகழ் நிலைக்க வேண்டும். அவர் வழியில் நாங்கள் நடக்கிறோம், தொடர்ந்து நடப்போம். அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் எழுந்து வரும், மீண்டும் இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கும், மக்கள் நல சட்டங்களை நிறைவேற்றும். அந்த அடிப்படையில் அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் வழியிலே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் காக்கிற காவல் அரணாக காங்கிரஸ் கட்சி என்றைக்கும் விளங்கும். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் உள்ள, ஏன் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுடைய விருப்பம், காங்கிரஸ்தனுடைய விருப்பம். ஆகவே தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து தலைமை நீடிக்க வேண்டும். அவர் தலைமையிலே மீண்டும் காங்கிரஸ் புத்துயிர்ச்சி பெற்று இந்த நாட்டை வழிநடத்தும் என்பதிலே எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. அந்த வகையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே கடந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவாக, காங்கிரஸுக்கு ஆதரவாக, கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். அவருடைய செயல்பாடுகள் மிகுந்து வரவேற்கப்பட்டது. அந்த நிலையில் அவர் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள். தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று இந்தியாவை வழிநடத்தும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பிஜேபியின் குணங்கள் மாற்றப்பட முடியாது, அதை மக்கள் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது பல சமூகங்களை கொண்ட நாடு, பல சமுதாயங்களை கொண்ட நாடு, பல இனங்களை கொண்ட நாடு. ஆகவே இந்த நாட்டில் அனைத்து மதத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் சமமான சகவாழ்வை தந்தது காங்கிரஸ் கட்சி. அதைத்தான் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், பிஜேபி ஒரு இனவாத மதவாத கட்சி.